இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். நஜிப்பை முன்மாதிரியாக கொண்டு இந்திய மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷனில் இடமளிப்பீர், பேராசிரியர் டத்தோ என் எஸ் ராஜேந்திரன் கோரிக்கை. B40 தரப்பை சேர்ந்த இந்திய மாணவர்களுக்கு முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜிப் துன் ரசாக் தலைமையிலான முந்தைய தேசிய முன்னணி அரசாங்கம் மெட்ரிகுலேஷனில் 2200 இடங்களை ஏற்படுத்தி தந்தது போல நடப்பு அரசாங்கமும் அந்த கல்வி வாய்ப்பை வழங்க வேண்டும். அந்த முயற்சி இந்திய சமூகத்தில் ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதால் அந்த வாய்ப்பு எவ்வித சிரமங்களும் இன்றி அமல்படுத்துவது அவசியம் என டத்தோ ஸ்ரீ நஜிப்பின் தலைமைத்துவத்தின் கீழ் இருந்த இந்தியர்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டு பிரிவு செடிக்கின் முன்னாள் தலைமை இயக்குநர் பேராசிரியர் டத்தோ என் எஸ் ராஜேந்திரன் தெரிவித்தார். 2018 ஆண்டிலேயே அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதால் அது ஒன்றும் புதிதானது அல்ல. மெட்ரிகுலேஷனில் பயிலும் வாய்ப்பு இந்திய ஏழை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டால் அங்கு பயின்ற பிறகு பல்கலைக்கழகங்களில் மேற்கல்வியை தொடருவார்கள். நல்லதொரு வேலைவாய்ப்பு கிடைத்த பிறகு அவர்களால் இந்திய சமூகம் மேம்படும் என அவர் கூறினார். மாணவர் ஒருவருக்கு பாலியல் தொந்தரவை வழங்கியதற்காக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும் ஆசிரியரை கல்வி அமைச்சு உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும். அவருக்கு பதிலாக மாற்று ஆசிரியரை நியமிக்க வேண்டும் என பேச் எனப்படும் கல்விக்கான பெற்றோர் நடவடிக்கை குழுவின் தலைவர் நூர் அசீமா ரஹீம் வலியுறுத்தியுள்ளார். இழிவு செயலில் ஈடுபடும் சம்பந்தப்பட்ட ஆசிரியை பள்ளியில் தொடர்ந்து இருப்பதற்கும் அல்லது இதர பள்ளிக்கு மாற்றப்படுவதற்கும் அனுமதி அளிக்கக்கூடாது. பணியிலிருந்து நீக்கம் செய்யும் நடைமுறை கடினமானது என்பதால் நெறிமுறையை மீறிய சம்பந்தப்பட்ட ஆசிரியை வேறு பள்ளிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தாம் தகவல் கிடைக்கப்பெற்றதாகவும், ஆசிரியர்களின் தேர்தல் வாக்குகள் மிக முக்கியம் என்பதால் அத்தரப்பினரின் கோபத்திற்கு ஆளாகுவதற்கு கல்வி அமைச்சர் பயப்படும் சாத்தியம் உள்ளதாகவும் நூர் அசீமா ரஹீம் கூறினார். சட்டத்தின்படி கடுமையான தண்டனை வழங்கப்பட்டால் மாணவர்களுக்கு எதிரான பாலியல் தொந்தரவை களைய முடியும். அதுபோன்ற தொந்தரவு இலக்கான மாணவர்களின் பாதுகாப்பு உரிய வகையில் உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். இதற்கு முன்பு மாணவர்களுக்கு எதிராக பாலியல் தொந்தரவு செயல்களில் ஈடுபடும் ஆசிரியர்கள், பள்ளி பணியாளர்கள் ஆகியோர் பணி நீக்கம் செய்யப்பட்டு சட்டத்திற்கு முன்பு நிறுத்தப்படுவார்கள் என கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் எச்சரிக்கை விடுத்திருந்தார். சந்தையில் 140,000 மெட்ரிக் டன் உள்நாட்டு அரிசி கையிருப்பு உள்ளதாக கூறியதற்கான ஆதாரங்களை வழங்கும்படி விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 20 நடைபெற்ற வாழ்க்கை செலவின நடவடிக்கை மன்றம் நகோலின் கூட்டத்தில் வழங்கப்பட்டிருந்த அந்த தகவலை சுட்டிக்காட்டி நகோலின் உணவு பிரிவுக்கான நடவடிக்கை குழு தலைவரும் புக்கிட் கந்தாங் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஷேட் அபு ஹுசேன் ஹபீஸ் ஷேட் அப்துல் ஃபாசால் கேள்வி எழுப்பினார். பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்ற அக்கூட்டத்தில் உள்நாட்டு அரிசியின் கையிருப்பில் இன்னமும் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் அந்த அரிசியின் கையிருப்பும் போதுமானதாக உள்ளதாக விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சின் அமலாக்க தரப்பு கூறியுள்ளதை கேட்டு தாம் அதிர்ச்சி அடைந்ததாகவும் அவர் கூறினார். பிரதமர் அது தொடர்பில் கோபமடைந்த அடுத்த கணமே 140,000 மெட்ரிக் டன் அரிசி இருப்பதாக தெரிவிக்கப்படுவது பல்வேறு கேள்விகளை எழுப்புகின்றது. சந்தையில் அந்த அரிசி உள்ளதை கண்டறிய அதனை விநியோகிக்கும் தொழிற்சாலைகளின் விவரங்களை அமைச்சு வெளியிட வேண்டும் என ஷேட் அப்துல் ஹுசேன் ஹபீஸ் ஷேட் அப்துல் ஃபசால் வலியுறுத்தினார். அல்லா சொல் கொண்ட சர்ச்சைக்குரிய காலுரைகளை தெரிவித்த ஜிஜியான் சங் விநியோகிப்பு நிறுவனம் மற்றும் அதன் இயக்குநர் சோ சீன் ஹுவாட் தங்களுக்கு இழப்பீடாக 38 மில்லியன் வெள்ளியை வழங்க வேண்டும் என கூறி கே சூப்பர் மார்ட் அண்ட் சூப்பர் ஸ்டோர் நிறுவனம் வழக்கு தொடுத்துள்ளது. ஷா ஆலாம் உயர்நீதிமன்றத்தில் நேற்று அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதை அந்நிறுவனத்தின் வழக்கறிஞர் டேவிட் குருபத்தம் உறுதிப்படுத்தியதாக மலே மேல் இணைய செய்தி ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது. கே சூப்பர் மார்ட்டிற்கு ஏற்பட்டுள்ள சேதம், புர்சா மலேசிய பங்கு சந்தையில் இடம்பெறுவதற்கான பரிந்துரை ரத்து செய்யப்பட்டது முதலானவற்றால் தங்களது வர்த்தகம் பெரும் பாதிப்புக்கு இலக்காகியுள்ளது.
தங்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் அனைத்தையும் சர்ச்சைக்குரிய காலுரைகளை தெரிவித்த நிறுவனமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதர இழப்புகளை நீதிமன்றமே மதிப்பாய்வு செய்து அந்நிறுவனத்தை ஏற்றுக்கொள்ள வகை செய்ய வேண்டும் எனவும் கே சூப்பர் மார்ட் வழக்கு மனுவில் கூறியுள்ளது. கே சூப்பர் மார்ட் அண்ட் சூப்பர் ஸ்டார் நிறுவன தோற்றுநரான 57 வயதுடைய டத்தோஸ்ரீ டாக்டர் சாய் கி கான், நிறுவன இயக்குநரான 53 வயதுடைய அவரின் மனைவி டத்தன்ஸ்ரீ லோ சியுமுய் ஆகியோர் ஸ்லாங்கூர் ஷா அலாமிலுள்ள செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டனர். அல்லாஹ் சொல் கொண்ட காலுரையை விற்பனை செய்து இஸ்லாமியர்களின் மனதை புண்படுத்தியதாக அவர்களுக்கு எதிராக நீதிபதி முகமது அனாஸ் மஹாட்ஜீர் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட தம்பதியர் இஸ்லாமிய மதத்தினரின் உணர்வுகளை புண்படுத்தும் நோக்கில் அந்த சர்ச்சைக்குரிய காலுரையை வேண்டுமென்றே விற்பனை காட்சி அலமாரியில் வைத்ததாகவும் அதை 32 வயதுடைய நபர் கண்டதாகவும் குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஸ்லாங்கூர் பண்டார் சன்வேயிலுள்ள கே சூப்பர் மார்ட் அண்ட் சூப்பர் ஸ்டோர் நிறுவன கடையில் கடந்த 13 தேதி காலை 6:30 அளவில் அவ்விருவரும் அக்குற்றத்தை புரிந்ததாக அதில் கூறப்பட்டுள்ளது. தங்கள் மீதான குற்றச்சாட்டை மறுத்து அவ்விருவரும் மேல் விசாரணை கோரியுள்ளனர். குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் ஓராண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது அவை இரண்டுமே அவ்விருவருக்கும் விதிக்கப்படலாம். இதற்கு முன்பு சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சர்ச்சைக்குரிய காலுரை தொடர்பில் கடந்த 16 தேதி நடத்திய செய்தியாளர்கள் சந்திப்பில் கி கான் உள்பட அந்நிறுவனத்தின் முக்கிய தரப்பினர் மன்னிப்பு கோரியிருந்தனர். 1948 ஆண்டு நிந்தனை சட்டத்தை நிலைநிறுத்துவதற்காக இனம், சமயம் மற்றும் மலாய் ஆட்சியாளர்களை உட்படுத்திய 3R விவகாரங்களை காரணமாக கொள்வதை அரசாங்கம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என லாயர்ஸ் ஆஃப் லிபர்ட்டி அமைப்பின் இயக்குநர் ஜைட் மலிக் கேட்டுக்கொண்டார். ஒவ்வொரு முறையும் சிவில் உரிமைகள் மீறப்படும் போதெல்லாம் அரசாங்கம் 3R விவகாரங்களை காரணமாக கூறுகின்றது. கழக சீர்திருத்தத்தை மேற்கொள்வதாக உறுதியளித்திருந்த பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு அவ்வாறு நடந்து கொள்வது மக்களை ஏமாற்றும் செயல் எனவும் அவர் சாடினார். 3R விவகாரங்களுக்கு எதிராக செயல்படும் நடவடிக்கைகளை களைய 2 முன்பு நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் நிந்தனை சட்டத்தில் திருத்தத்தை மேற்கொள்வதற்கான நடைமுறைகளை தொடங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் டத்தோசரி சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் கூறியிருந்தது தொடர்பில் ஜைட் மலிக் அவ்வாறு தெரிவித்தார். திரங்கானு கமாமான் சென்னேவில் உள்ள ஃபெல்டா செருள் வனப்பகுதியில் யானை தாக்கியதால் தூக்கி எறியப்பட்ட வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்கா துறையைச் சேர்ந்த உறுப்பினர் கடும் காயங்களுக்கு ஆளாகினார். நேற்று மாலை 2 நிகழ்ந்த அச்சம்பவத்தில் 50 வயது மதிக்கத்தக்க அந்த ஆடவருக்கு முதுகு மற்றும் நெஞ்சு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதர 8 உறுப்பினர்களுடன் சேர்ந்து வனவிலங்குகளை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது காட்டிலிருந்து வெளியேற முற்பட்ட வேளையில் பின்னாளிலிருந்து வந்த யானை அந்த ஆடவரை தும்பிக்கையால் தாக்கியதில் அவர் தூக்கி எறியப்பட்டு கீழே விழுந்ததாக தெரியவந்துள்ளது. பின்னர் கிடைக்கப்பெற்ற அவசர அழைப்பினைத் தொடர்ந்து 14 அடங்கிய சென்னை தீயணைப்பு மீட்புப் படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து அந்த ஆடவரை மீட்டு கமாமான் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்ததாக கூறப்படுகின்றது. நாட்டின் முதன்மை தரவுத்தளம் பாடுவின் நிர்வகிப்பு மற்றும் இலக்கிடப்பட்ட தரப்பினருக்கான உதவித்தொகை ஆகியவை குறித்து முன்வைக்கப்படும் எதிர்மறையான கருத்துக்களை களைய தவறினால் அரசாங்கத்திற்கே அது பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக அரசாங்கத்திற்கு எதிரான தாக்குதல்களை எதிர்க்கட்சியினர் தொடுக்க அது பெரிதும் உதவும் என இல்ஹாம் சென்டரின் நிர்வாக இயக்குநர் ஹிசோமுடின் பக்கார் தெரிவித்தார். அத்திட்டம் குறித்து அரசாங்கம் தெளிவாக விளக்கத்தை அளிக்காததால் அதிகமானோரை அதில் பதிய செய்வதில் பாடு தோல்வி கண்டுள்ளது. மக்களை அத்திட்டத்தில் பதிய செய்வதற்கு பதிலாக அரசாங்கம் அதன் கீழ் உள்ள அனைத்து நிறுவனங்களிடம் இருந்து மக்கள் சார்ந்த தரவுகளை பெற்றிருக்க வேண்டும் என ஹிசோமுடின் பக்கார் வலியுறுத்தினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள்.
தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.